உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு மிரட்டல் விடும் நபர், இணையத்தில் பரவும் ஆடியோவால் பதற்றம். சீக்கியர்களுக்கான தனி நாடு கேட்கும் குழுவான காலிஸ்தான் அமைப்பின் முக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொல்லப்பட்டது முதலே இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையேயான உறவில் விரிசல் விழத் தொடங்கியது. இதில் இந்திய இந்துக்கள் கனடாவை விட்டு வெளியேற வேண்டும் என சீக்கிய மத குருவும் காலிஸ்தான் ஆதரவாளருமான சிங் பன்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் உலக கோப்பை போட்டியில் தாக்குதல் நடத்துவோம் என அவர் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. அந்த ஆடியோவில் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் படுகொலையில் நாங்கள் உங்கள் புல்லட்டுக்கு எதிராக வாக்குச்சீட்டை பயன்படுத்தப் போகிறோம். இந்த அக்டோபரில் நடைபெறப்போவது உலக கோப்பை போட்டியாக இருக்காது, இது உலக பயங்கரவாத கோப்பையின் தொடக்கமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். சிங் பன்னு 2022 ஜூலை மாதம் மைய உள்துறை அமைச்சகத்தால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டார். செப்டம்பர் மாதங்களுக்கு பிறகு சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் உத்தரவிட்டது. பஞ்சாபில் உள்ள சீக்கிய இளைஞர்களை தீவிரவாதத்தில் சேர ஊக்குவித்து வருகிறார் என்று இந்திய அரசாங்கம் இவர் மீது தீவிர குற்றச்சாட்டை தெரிவித்து வருகிறது.